இந்தியா பிரிட்டன் இடையே 10,220 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய வர்த்தக ஒப்பந்தம். பிரதமர் நரேந்திர மோடி, பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் முடிவு. அனைத்து மத்திய அரசு பணியாளர்களும் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தல். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆளுநரை இன்று சந்தித்து உரிமை கோருகிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டப்பேரவை திமுக குழு தலைவராகவும் தேர்வு. நாட்டில் மருத்துவ ஆக்சிஜன் உற்பத்தியை அதிகரிக்க சிறு தொழில் நிறுவனங்களுக்கு தொழில்நுட்ப உதவி. அருவிகள் மற்றும் தொழிலக ஆய்வு மையம் ஏற்பாடு. கொரோனா தடுப்பூசியின் அறிவுசார் சொத்துரிமை குறித்து யோசித்து முடிவெடுக்கப்படும். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். கொரோனா தொற்று பிரச்சனையால் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் காலவரையின்றி ஒத்திவைப்பு. வீரர்களுக்கு தொற்று ஏற்பட்டதால் நடவடிக்கை.